குட்டிப்புலி கொம்பன் மருது கொடிவீரன் தேவராட்டம் போன்ற படங்களை தான் நம்ம முத்தையா அவர்கள் இவர் பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திகை வச்சு விருமன் அப்படிங்கிற படத்தை எடுத்து முடிச்சுக்காரு இப்போது இவர் வந்து உலகநாயகன் கமலஹாசனுக்காக ஒரு கதை பண்ணி அவர்கிட்ட போய் சொல்ல அந்த கதையை கேட்டு மிரண்ட கமல் இந்த படத்தை கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ஆனால் ஒரு ஹீரோவாக இல்லை தயாரிப்பாளரா அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமலுக்கு வந்து இந்த கேரக்டரில் ஏஜ் பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக தான் கமல் நடிக்கலையே தவிர இந்த கதையை வந்து ரொம்பவே சிலாகிச்சுட்டாராம் அதனால தான் நானே இந்த படத்தை தயாரிக்கிறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு முன் வந்துட்டாரு இதனால் முத்தையாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்போது கமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆர்யாவை ஹீரோவை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஆர்யாவுக்கு பதினஞ்சு கோடி சம்பளமும் பேசிட்டாங்களாம் ஆனால் ஆர்யா வந்து ஒரு வேலை பண்ணியிருக்காரு இப்போது கமலோட தயாரிப்பு அப்படின்னா எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்குன்னு தெரியாது கொஞ்சம் கெடுபிடி அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நமக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸு நம்ம சோர்ஸ் இருக்க ப்ரொடியூசரை கூப்பிட்டு போனால் இந்த பதினஞ்சு கோடியை விட அதிகமாக நம்ம சம்பளம் வாங்கலாம் சுதந்திரமும் கிடைக்கும் அப்படின்னு நினச்சாரு தெரியல தெரில முத்தையாவ வந்து பேசி வேற மாதிரி பிரைன் வசனம் பண்ணி நம்ம கமல் சாரை விட்டுட்டு வேற ஒரு தயார்பட்ட போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன்ல இருந்துருப்பார் போல இந்த விஷயம் கமலுக்கு தெரிய வர பயங்கர காண்டாயிட்டாராம் இப்போ அமெரிக்காவில் இருக்காரு சிகிச்சைக்காக போயிருக்காரு இந்த முகத்துல சுருக்கத்தை நீக்கிற சிகிச்சை ஆனால் அந்த சிகிச்சைக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் கமலுக்கு வர கமல் ஒரு அதிரடியான முடிவு எடுத்துக்காராம் இந்த படத்தில் ஆரியாவே ஹீரோவாக வேணாம் அப்படின்னு சொல்லி முத்தையாவை கூப்பிட்டு நான் ஆரியா விடுங்க மக்கள் சொல்லன் விஜய் சேதுபதியே நான் உங்களுக்கு தரேன் ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த பதிலை கேட்ட முத்தையா கொஞ்சம் ஆடித்தான் போனாராம் ஏன்னா ஒரு பக்கம் ஆரியா அப்புறம் ஏதோ ஒரு தயாரிப்பு அப்படிங்கிறத விட கமலோட தயாரிப்பினரும் அதில் மக்கள் சொல்லன் விஜய் சேதுபதி ஹீரோ அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஹைப்பு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு மலைப்பு தான் முத்தையா இருக்கான் இருந்தாலும் இது வரைக்கும் எதுவுமே இதுதான் அப்படின்னு ஃபைனல் ஆகல ஸோ இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த படம் வந்து கமல் தயாரிக்காரா இல்லை ஆரியா சைடு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் தயாரிக்காரா ஆர்யா ஹீரோ அடிக்காரா இல்லை மக்கள் சொன்ன விஜயசபை ஹீரோ அடிக்காராங்கிறது இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிஞ்சுவிடும் இந்த செய்தி உங்களுக்கு பிரிந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை கமெண்ட் தெரிவிங்க சரிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்